தமிழ்நாட்டில் இப்போ அதிமுக திமுக ரெண்டே இருக்கு. இந்த ரெண்டு இதுலையுமே வந்து பயங்கர போட்டி இருக்கு. இந்த போட்டிக்கு மத்தியில் நீங்கள் பாரதிய ஜனதா பிஜேபி எப்படி மக்கள் மத்தியில் எப்படி இருக்கு? போனை கட் பண்ணிக்கோங்க. திமுக அதிமுகவுக்கு மேலே நாராஜ் போனை கட் பண்ணி நல்ல காரியங்களை செஞ்சுருக்கோம். போனை கட் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் மோடி அவர்கள் மிக அதிகமான நல்ல செயல்களையும் நல்ல திட்டங்களையும் கொண்டு வந்துள்ளார். அது மக்களுக்கு உதவியாக இருக்கிறது. இன்னும் பல திட்டங்களை செய்வதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம். எனவே மோடிஜி அவர்களுடைய இந்த திட்டங்கள் எல்லாம் மக்களை கவர்ந்துள்ளது. மக்களுக்கு கொரோனா காலத்தில் பல நல்ல காரியங்களை செய்துள்ளோம். தடுப்பூசி போட்டுள்ளோம், கொரோனா மருந்துகளை கொடுத்துள்ளோம். எனவே இதை போன்ற பல திட்டங்கள் நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டங்கள் இருக்கின்றன. அந்த திட்டங்களை நாங்கள் மக்களிடம் சொல்லி கட்டாயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். நிச்சயமாக இப்பொழுது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றாக எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்று நான் குறிப்பிடுகிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, அந்த இலவசத்தையே வாங்கி வாங்கி பழக்கப்பட்ட ஜனங்க நீ உங்கள்கிட்ட இருந்து போகிற இடங்கள்லாம் எதிர்பார்க்குறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் எதிர்பார்க்கல. இலவசத்தை அவங்களுக்கு இலவசத்தை பெறுவதை விட அவர்களே சம்பாதிக்கும் திறனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஐடியா. அதனால் இலவசம் என்பது ஒரு முறை கிடைக்கக்கூடியது. அவர்கள் சம்பாதிக்கும் திறனையும் மிகுந்த லாபத்தை தரக்கூடிய அவர்களுக்கு திறனை நாங்கள் வளர்த்துவிட்டால் அவர்களும் அவர்கள் குடும்பத்தையும் அவர்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளப் போகிறார்கள். எனவே நாங்கள் திறமையை வளர்த்த வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு ஆசையை உடைய. இலவசம் கொடுத்து அவர்களை ஏமாற்ற வேண்டும் என்பது எங்களுக்கு ஆசை அல்ல. என்னென்ன கோரிக்கையெல்லாம் இப்போ நீங்கள் போராடங்களில் பொதுமக்கள்கிட்ட பல பிரச்சனைகள் இருக்குது, பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன கோரிக்கையெல்லாம் உங்கள்கிட்ட வச்சுருக்காங்க? இல்லை, அவங்க ஜென்ரலாக காமனாக பப்ளிக் வந்து பெருசாக ஆசைப்படுறது இல்லைங்க. அவங்களுக்கு வேணுங்கிறது தண்ணி வசதி, விளக்கு வசதி, சாலை வசதி, இதாக பேசிக்காக அவங்களுடைய ரேஷன், இதெல்லாம் வந்து இந்த பேசிக் விஷயங்கள்லாம் அவங்க ஆசைப்படுறாங்க. எனக்கு இப்போ 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு வேணும், 50,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெரிய லேண்டு வேணும் அப்படிங்கிறதுலாம் அவங்க ஆசையே கிடையாது. அவங்களுக்கு வேணுங்கிறதுலாம் இந்த பேசிக் தான், அந்த பேசிக்கானது அவங்க எதிர்பார்ப்பாங்க. அந்த பேசிக்கை நம்ம குறிப்பிட்டோம். இப்போ ஒரு கட்சி 4,000, ஒரு கட்சி 2,000 வாங்கி கொடுத்துருக்கு. நீங்கள் எந்த மாதிரி என்ன இல்லை சார், நாங்கள் அந்த மாதிரி எல்லாம் எந்த மாதிரி இல்லைலாம் கிடையவே கிடையாது. நாங்கள் எங்களோட என்ன செய்ய போகிறோம், என்ன நல்லது செய்ய போகிறோம், அதை மட்டும் மாத்திரம் தான் சொல்லுவோம். அதை சொல்லி தான் நாங்கள் மோடிஜி அவர்களுக்கு செயல்களை என்ன மாதிரியான இதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு கொண்டு வந்து விழிப்புணர்வு நிறையா கொண்டு வந்துருக்கோம் ஐயா. நிறையா இந்த திட்டத்தை பற்றி விழிப்புணர்வு நிறையா சொல்லியிருக்கோம், பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டெல்லாம் நாங்கள் எல்லாம் சொல்லி நிறைய சந்தன அக்கௌண்ட்டு அதெல்லாம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு தான் இருக்கோம். அவங்க என்னென்ன நன்மை, என்னென்ன பிரச்சனை என்னென்னா, நம்மளுடைய மக்களுக்கு நிறையா திட்டங்கள் தெரியல, இப்போ அவேர்னஸே இல்லை. அவங்களுக்கு இதெல்லாம் போய் அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கிறது தான் காரணம். என்னென்னா, அந்த நம்மளுடைய உள்ளாட்சியில் நம்ம நாங்கள் இல்லாததால், ஜாஸ்தி இல்லாதால் அந்த அவேர்னஸை கொடுக்க முடியல. இப்போ நம்மளுடைய அண்ணாமலைக்கு அவர்களுடைய ஐடியாவும் மோடிஜி அவர்களுடைய ஐடியாவை இந்த உள்ளாட்சியில் நம்முடைய கட்சி வந்ததுன்னா மக்களுடைய பாமர மக்களை ஈஸியாக அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த திட்டத்தில் தான் இந்த வாட்டி நாங்கள் முழுக்க முழுக்க இண்டிபெண்ட்டாக நின்று தமிழகம் முழுவதும் நாங்கள் இண்டிபெண்ட்டாக பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுவதனுடைய காரணமே அடிமட்ட தொண்டர்களை, ஏழை எளியவர்களை சென்று அடைய வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால்தான். அண்ணாமலை சார் வந்து ஊழலை ஒழிப்பேன்ட்டு இருக்காரு, அதை ஒழிக்க முடியுமா சார்? ஊழலை ஒழிப்போன்னு சொன்னால் தான் அட்லீஸ்ட்டு எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம், அட்லீஸ்ட் அந்த பயமாக இருக்கும்ல, ஊழலை ஒழிச்சிருவாங்க அப்படிங்கிற பயமாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் கட்டாயம் ஒழிக்கணுங்கிறது நம்ம பேசிக் கொள்கை. அதில் எவ்வளோ தூரம் பண்ணுறமோ அது நமக்கு சக்ஸஸ். சரி, இப்போ மக்கள் மத்தியில் இப்போ பாரதிய ஜனதாவுக்கு பிஜேபிக்கு உங்களுக்கு ஆதரவு எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓரடங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க நீங்களே பாருங்கள் சார். இந்த ஓட்டு வந்ததுன்னா இந்த தொழில் 94 நாங்கள் என்ன ஓட்டு வாங்க போகிறோங்கிற பாருங்கள். அதுக்கப்புறம் சுற்றுவட்ட மக்களை சிறந்தாற்றி கரம் கூப்பி நான் கேட்டுக்கொள்கிறேன், உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி தாமரசினத்தில் ஓட்டளித்து என்னை வெற்றி பெற செய்தால் உங்களுக்காக என்றும் பாடுபடுவேன் என்று உளமாற நான் வேண்டி என்னுடைய திட்டங்களை, மோடி அரசினுடைய திட்டங்களை நிறைவேற்றுவேன் என்று உறுதி கூறுகிறேன். நான் சொல்ல மகள் போஸ்ட் தாமரை ஏழைகளின் சின்னம், பட்டாளி மக்களின் சின்னம், தாய்மார்களின் சின்னம், தொழிலாளர் வர்க்கத்தின் சின்னம், ஏழை எளியவர்களின் சின்னம், இளைஞர்களின் சின்னம்.